மறைந்த நடிகர் விவேக்கின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று மாலை மேட்டுக்குப்பம் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. விருகம்பாக்கத்தில் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த உடல் மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டபோது இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். இறுதி ஊர்வலத்தில் ரசிகர்களும் திரைப்படத்துறையினரும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். சாலையின் இருமருங்கிலும் ஏராளமானோர் திரண்டு மறைந்த நடிகருக்கு பிரியாவிடை அளித்தனர். இந்நிலையில் தமிழக அரசு விவேக்கின் இறுதிச் சடங்கில் காவல்துறை மரியாதை அளிக்கப்படும் என அறிவித்திருந்தது. அதன்படி மேட்டுக்குப்பம் மின் மயானத்தில் 78 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. இதனிடையே நடிகர் விவேக் பிறந்த ஊரான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அருகே உள்ள பெருங்காட்டூர் கிராமத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு பொதுமக்கள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.